ஒன்று நியர் பெயர் தனக்கு ஆகாமல் தன்னோடு தொடர்புடைய பெரிதொரு பெயருக்கு ஆகி வருவதே என்ன சொல்றோம், ஆக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. ரைட், பெயர் அப்படின்னா ஒரு வார்த்தை தனியா நிற்கும் இல்லையா, பெயர் அப்படின்னா ஒரு வார்த்தை தனியா நின்று நமக்கு பொருள் கொடுக்கும். ஆக பெயர் அப்படின்னா ரெண்டு ரெண்டு வார்த்தைகளா இருக்கும் சரிங்களா, ரெண்டு ரெண்டு வார்த்தைகளா இருக்கும். இதுல முதல்ல வரக்கூடிய வார்த்தையை வச்சு நம்ம அது என்ன ஆக பெயர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். புரியுதா, பெயர் அப்படின்னா தனியா இருக்கும், ஆனா ஆக பெயர் அப்படின்னா ரெண்டு ரெண்டு வார்த்தைகளா வரும். அதுல முதல் வார்த்தை எதை குறிக்குது அப்படிங்கறத பார்த்து நம்ம அது என்ன ஆக பெயர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஒன்றன் இயற் பெயர் தனக்கு ஆகாமல், அதாவது அந்த வார்த்தை முதல்ல இருக்க வார்த்தை எக்ஸாக்டா அதுக்கு என்ன மீனிங்கோ அதை வந்து மீன் பண்ணாது சரிங்களா, இன்டைரக்டா வேற ஒரு மீனிங் கொடுக்கும், அதுக்கு பெயர் தான் ஆகு பெயர். புரியுதுங்களா, மொத்தம் ஆகு பெயர் எத்தனைங்க? 16. வெரி குட், மொத்த ஆகு பெயர் 16. தொல்காப்பியர் ஆகு பெயரை எத்தனைன்னு சொல்லியிருக்க? தொல்காப்பியம் எழுதின தொல்காப்பியர் ஆகு பெயரை எத்தனை வகைகளாக பிரித்துள்ளார்? 7 சரிங்களா. தொல்காப்பியம் எழுதிய தொல்காப்பியர் ஆகு பெயர் எத்தனை வகையா பிரிச்சிருக்காரு? 7 வகைகளா பிரிச்சிருக்காரு. ஓகேவா, தொல்காப்பியரோட இயற்பெயர் சொல்லுங்க பாப்போம். தெரியும் யமுனா தேவி, கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கணுமா. தீரண துமாகினி, தொல்காப்பியரோட இயற்பெயர் என்ன? தீரண துமாகினி. தீரண துமாகினி சரிப்பா. ஓகே, இது வந்து தொல்காப்பியர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஆக பெயரை 7 வகைன்னு பிரிச்சிருக்காரு. நன்னூலார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர சொல்றோமா, யார் அந்த நன்னூலார்? பவணந்தி முனிவர். வெரி குட், நன்னூல் எழுதிய பவணந்தி முனிவர் தான் என்ன சொல்றோம், நன்னூலார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பவணந்தி முனிவர் ஆகு பெயரை 15 வகைகளாக பிரித்துள்ளார் சரிங்களா. மொத்தம் ஆகு பெயர் 16 வகை இருக்கு, தொல்காப்பியர் 7 வகையா பிரிச்சிருக்காரு, நன்னூலார் பவணந்தி முனிவர் 15 வகையாக பிரிச்சிருக்காரு. ஓகேவா, நோட் பண்ணியாச்சா? ஓ சார், சீக்கிரம் நோட் பண்ணுங்க. வேகமா நோ சொன்னது ஜோதிஷ் தானே சார்? ரைட், கிளாஸ்ல ஃபார்முலாவாடா கேக்குறேன், இப்போ ஃபார்முலாவாடா கேக்குறேன் கிளாஸ்ல, இப்போ அனுபவிடா அப்படிங்கிறியா சார்? இல்லைங்க சார். ஓகேப்பா சார், எழுதியாச்சுங்க சார். ஓகேப்பா ரைட், ஒன்றன் இயற்பெயர் தனக்கு ஆகாமல் தன்னோடு தொடர்புடைய பிரிதொரு பெயருக்கு ஆகி வருவது ஆகு பெயர்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது டைரக்டா அந்த வார்த்தை வந்து அதுக்கான பொருளை சொல்லாமல் அதுக்கு பக்கத்துல இருக்க வேற ஒரு மீனிங் சொல்லும் சரிங்களா. ரைட், மொத்தம் ஆகு பெயர் 16 வகை, தொல்காப்பியர் 7 வகைன்னு சொல்லியிருக்காரு, நன்னூலார் பவணந்தி முனிவர் 15 வகைன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? சரிப்பா, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, பெயர் சொல் வந்து 6 வகைப்படும் படிச்சீங்களா? சொல்லுங்க சார். உங்க வாய்ஸ் மட்டும் லோவா கேக்குது, பட் பேக்ரவுண்ட்ல பேசுறவங்க எல்லாரும் வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டா கேக்குது சார். அப்படியா, எல்லாத்துக்கும் இதே பிரச்சனையா? எஸ் சார். சரிமா, ஜஸ்ட் a minute, I will check. இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் சார். ரைட் எஸ் சார். ஓகேப்பா சரிங்க, பெயர்ச்சொல் 6 வகைப்படும் அப்படினு சொல்லி ஆல்ரெடி சொல்லிருக்கமா? ஆமா சார். சொன்னீங்களா சார்? அதானே சரி. ஓகே, அந்த 6 வகை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பொருள் பெயர் பொருள் பெயர், இடப்பெயர், பண்பு பெயர், பண்பு பெயர், இணை பெயர்,
ஆள பெயர் துணை பெயர் பண்பு பெயர் ஓகே ரைட் சரிங்க இப்போ இதேதான் நம்ம ஆகு பெயர்லயும் ஃபர்ஸ்ட் ஆறு ஆகு பெயர் இதைதான் பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பொருளாகு பெயர் பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் நெக்ஸ்ட் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் பண்பாகு பெயர் பண்பாகு பெயர் பண்பாகு பெயர் வேற எப்படி சொல்லுவாங்க குணவாகு பெயர் குணவாகு பெயர் அப்படின்னும் சொல்லலாம் தொழிலாகு பெயர் சரிங்க ஓகே ரைட் ஃபர்ஸ்ட் இந்த ஆறை வந்து தெளிவா பாத்துடலாம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு பொருளாக பெயர் அல்லது முதலாக பெயர்னு இருக்கா ரைட் இப்ப பாருங்க நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அப்படியே நிறைய யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா எக்ஸாம்ல டைரக்டா அப்படியே அதே எக்ஸாம்பிள்ஸ் ரிப்பீட் ஆகும் சரிங்களா அதனாலதான் ஸ்கூல் புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸே நம்ம செலக்ட் பண்றதுக்கு காரணம் மல்லிகை சூடினால் இங்க பாருங்க மல்லிகை அப்படிங்கிறது என்னங்க மலரா அதாவது மல்லிகை பூ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எக்ஸாக்டா அது என்ன குறிக்கும் அது பூவை குறிக்கும் கரெக்டா வெறும் மல்லிகைன்னு சொல்றப்ப அது என்டையரா அந்த முதல் பொருளை குறிக்கும் அதாவது மல்லிகை செடியை குறிக்கக்கூடியது சரிங்களா ஆனால் இந்த இடத்துல அது என்ன மீன் பண்ணுது வெறும் மல்லிகை நம்ம பூவை குறிக்குது ஓகே என்ன பண்ணுங்க மல்லிகை அப்படிங்கிறது சூடினால் அப்படிங்கிற வார்த்தை இல்லாம மல்லிகைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்டையரா அந்த செடியவே குறிக்கக்கூடியது கரெக்டா ஆனால் இந்த இடத்துல மல்லிகை சூடினால் வரப்ப அந்த மல்லிகை அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுதுன்னா அந்த செடியை குறிக்காம அங்க இருக்கக்கூடிய பூவை குறிக்குது கரெக்டா சோ இந்த பொருள் அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல் பொருளை குறிக்காமல் சினை பெயரை குறிப்பதால் அதுக்கு பேர் என்ன முதலாகு பெயர் முதல் பொருளை குறிக்காமல் சினை பெயரை குறிப்பதால் என்ன சொல்றோம் முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் புரியுதா சோ ஒன்ஸ் அகைன் சார் சொல்றமா இப்ப பாருங்க நமக்கு நார்மலா மல்லிகை அப்படிங்கிறது என்னன்னா என்டயரா அந்த மல்லிகை செடியை டோட்டலா குறிக்கக்கூடியது சரிங்களா பட் மல்லிகை அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல எதை மட்டும் தான் நமக்கு மீன் பண்ணி வந்திருக்குன்னா மல்லிகை பூ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல மீன் பண்ணுது கரெக்டா பூ அப்படிங்கிறது என்னங்க ஜஸ்ட் ஒரு சினை அதாவது ஒரு உறுப்பு அந்த செடியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டு தான் பூ கரெக்டா ஆனா இந்த என்டையரா மீன் பண்ணக்கூடிய என்டையரா அந்த செடியவே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை முழு பொருளையும் குறிக்காமல் சரிங்களா வெறும் சினையை மட்டும் ஒரு உறுப்பை மட்டும் குறித்து வருவதால் அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா முதலாகு பெயர் புரியுதுங்களா நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன் என்ன சொன்னோம் ஒரு பொருள் அதாவது ஒன்றின் இயற்பெயர் தனக்கு ஆகாமல் தன்னோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருதுன்னு சொன்னோமா தனக்கு ஆகாமல் தன்னோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருதல் தன்னோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருதல் சொன்னமா தனக்கு ஆகாமல் தன்னோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருதல் இப்ப இங்க மல்லிகை அப்படிங்கிறது அந்த செடியை குறிக்காம என்ன பண்ணுது அங்க இருக்க ஒரு பூவை மட்டும்தான் குறிக்குது சோ இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் புரியுதா எஸ் சார் சார் இன் கேஸ் மல்லிகை பூ சூடினால கொடுத்திருந்தா அது எதுல வரும் சார் அப்படி ஆகு பெயர்ல வராதுமா மல்லிகை பூ அப்படின்னு சொல்லி அவன் தெளிவா கொடுத்துட்டானா அது ஆகு பெயர் கிடையாது டைரக்ட் மீனிங்ல வந்துரும் ஓகே சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லாமே முல்லை தொடுத்தால் சொல்லாமா முல்லையை தொடுத்தால் சொல்லாமா
சொல்ல மகனா முல்லையை தொடுத்தால், அதாவது முல்லை பூ தான் நமக்கு இங்க என்ன இருக்கு முல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா, இந்த முல்லை அப்படிங்கிற மீனிங் நமக்கு எதை மீன் பண்ணுதுன்னா முல்லை பூவை தொடுத்தால் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. கரெக்டா. சோ ஒரு முதல் பெயர் முதல் பெயரை குறிக்காமல் தன்னுடைய சினை பெயரை குறிப்பதால் அதற்கு பெயர் என்ன அப்படின்னா முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். புரியுதுங்களா? இடவாகு பெயர், செகண்ட் ஒன் இடவாகு பெயர். இந்தியா வென்றது, சொல்றமா? இந்தியா வென்றது, இந்தியா எங்கேயாவது வின் பண்ணுமா? இந்தியாவோட டீம் வின் பண்ணிருக்கோம். கரெக்டா, இந்தியா மட்டை பந்தில் வென்றதுன்னு இன்னும் தெளிவா எழுதிக்கோமே. இந்தியா மட்டை பந்தில் வென்றது, இந்தியா வந்து கிரிக்கெட்ல வின் பண்ணுச்சுன்னு சொல்றோம். கரெக்டா, பட் இந்தியாவா வின் பண்ணுச்சு, இந்தியா டீம் தான் வின் பண்ணுச்சு. அந்த டீமை தான் நம்ம என்ன மென்ஷன் பண்றோம், இந்தியா அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். கரெக்டா, அந்த இடப்பெயர் இந்தியா அப்படிங்கிற ஒரு இடப்பெயர், ஆனால் அந்த இடத்திற்கு ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஆகி வருவதால். கரெக்டா, இந்தியாவிலிருந்து விளையாட சென்ற வீரர்களை குறிப்பதால், இந்திய நாட்டை சேர்ந்த வீரர்களை குறிப்பதால் நமக்கு அது என்ன பெயர், இடவாகு பெயர். புரியுதா? ஆக்சுவலி அங்க என்ன எழுதிருக்கணும், இந்திய வீரர்கள் மட்டை பந்தில் வென்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கரெக்டா, ஆனா இந்தியா மட்டை பந்தில் வென்றது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல இடப்பொருள் என்ன ஆகுது, என்டையரா ஒரு டீமுக்கு மீன் பண்ணுது. சோ அதனால அது இடவாகு பெயர்னு வருது. இது புரியுதா? ரைட், ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுப்போமே. ஊர் சிரித்தது, ஊர் சிரிக்குமா கண்ணா? ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் சிரித்தனர், ஊரில் உள்ள மக்கள் சிரித்தனர். இந்த இடம் அங்குள்ள மக்களுக்கு ஆகி வருவதால் இது என்னவாக இருக்கு, இடவாகு பெயர். புரியுதா? சொல்லாமா, இது புரியுதா? நெக்ஸ்ட் காலவாகு பெயர், நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிசம்பர் சூடினால், டிசம்பர் சூடினால் அப்படின்னா டிசம்பர் மாசத்தில் பூக்கக்கூடிய பூவை சூடினால், அதுதான் அதோட மீனிங். சரிங்களா? ஓ, டிசம்பர் மாசத்தில் பூக்கக்கூடிய பூவை சூடினால், ஆனா அந்த இடத்துல நமக்கு ஒரு காலம் என்ன ஆகுது, காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தில் விளையக்கூடிய பொருளை குறிக்குது. சோ அதுக்கு பேர் என்னங்க, காலவாகு பெயர். புரியுதா? பாருங்களேன், கார்த்திகை பூத்தது, கார்த்திகை மாசத்தில் பூ பூத்தது. கரெக்டா, அததான் என்ன எழுதியிருக்காங்க, கார்த்திகை பூத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த கால பெயர் ஒரு பொருளுக்கு ஆகி வருவதால், அதோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வருவதால் அது என்ன சொல்றோம், காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கார்த்திகை மாசத்தில் பூ பூத்தது, அதை நம்ம என்ன சொல்றோம், கார்த்திகை பூத்தது அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா வித்தியாசம், ஆகு பெயர்னு என்னன்னு தெரியுதா? ரைட், சரிங்க. இன்னொன்னு கூட, சரி லாஸ்டாவே பார்த்துருவோம். நெக்ஸ்ட் சினையாக பெயர், நெக்ஸ்ட் ஒன் சினையாக பெயர். மறிக்கொழுந்து நட்டான், மறிக்கொழுந்து நட்டான். இப்ப பாருங்க, மறிக்கொழுந்து அப்படிங்கறது என்னங்க, ஒரு உறுப்பு. கரெக்ட், ஒரு உறுப்பு. ஆனால் அந்த உறுப்பு என்ன பண்ணுது, என்டையர் செடி. இப்ப மறிக்கொழுந்தை கொண்டு போய் நெட்ட என்ன யூஸ், ஒரு பூவை கொண்டு போய் நெட்ட என்ன யூஸுங்க, அந்த பூச்செடியை நட்டா தானே அது வளரும். சோ மறிக்கொழுந்து அப்படிங்கிறது அந்த என்டையர் செடியை இந்த இடத்துல மீன் பண்றதுனால அது சினையாக பெயர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம், மல்லிகை சூடினால், ஃபர்ஸ்ட் பார்த்தது மல்லிகை சூடினால். இங்க என்னாச்சு, மல்லிகை அப்படிங்கிற முதல் பெயர் சினைக்கு ஆகி வந்ததால் அது என்ன சொன்னோம்,
முதலாக பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்க பாருங்க, ஒரு சினை பெயர் முதலுக்கு ஆகி வருவதால், சினை பெயர் முதல் பொருளுக்கு ஆகி வருவதால், இது பெயர் என்ன சொல்றோம், சினையாக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது மறிக்கொழுந்து அப்படிங்கிறது ஒரு உறுப்பு சரிங்களா, ஒரு பூவுக்கு பெயர் தான் மறிக்கொழுந்து. ஆனா அந்த மறிக்கொழுந்து நட்டான் அப்படிங்கிறது, மறிக்கொழுந்து செடி அவன் கொண்டு போய் நடுறான் சரிங்களா. சோ மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்னா அந்த செடியை நட்டான் அப்படின்னு மீனிங் வருது. அதுக்குதான் இதுக்கு என்ன பெயர், சினையாக பெயர். வெற்றிலை நட்டான், வெற்றிலை நட்டான். வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு இலை கரெக்டுங்களா, வெத்தலைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ வெற்றிலை அப்படிங்கிறது இலை. அந்த இலையை நட்டானா, கிடையாது. இலையை கொண்ட அந்த கொடியை நட்டான், வெற்றிலை கொடியை கொண்டு போய் நடுறான். அதனால இது என்ன பெயர், சினையாக பெயர். இங்க வெற்றிலை அப்படிங்கிறது வெறும் சினை பெயர். அது எதுக்கு ஆகி வருது, ஒரு பொருளுக்கு ஆகி வருவதால் சரிங்களா. ஒரு பொருளுக்கு, ஒரு முதல் பொருளுக்கு ஆகி வருவதால் அது என்ன பெயர், சினையாக பெயர். புரியுதா? இது ஓகேவா? ரைட், ஓகே. இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தலைக்கு ஒரு பழம் கொடு. இது இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். தலைக்கு ஒரு பழம் கொடு. இது பாருங்க, தலை அப்படின்னு என்னங்க, ஒரு உறுப்பு, ஒரு உறுப்பு சினை கரெக்டா. தலைக்கு ஒரு பழம் கொடுனா ஒவ்வொரு தலை, வெறும் தலைக்கு கொடுத்து என்ன யூஸ், அதாவது அங்க என்ன மீன் பண்றாங்க, தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னா ஒரு மனிதருக்கு ஒரு பழம் கொடு கரெக்டா. இந்த இடத்துல ஒரு உறுப்பு அதன் முதல் பொருளுக்கு ஆகி வருவதால் அது பேர் என்னங்க, சினையாக பெயர். புரியுதுங்களா? தலை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு கரெக்டா, ஒரு சினை. ஆனா இது என்ன ஆகுது, என்டயரா அந்த மணி முதல் பொருளுக்கு ஆகி வருவதால், இப்ப தலையை கொண்டுள்ள மனிதனுக்கு ஆகி வருவதால் நம்ம என்ன சொல்றோம், சினையாக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? ரைட், ஓகேப்பா. நெக்ஸ்ட், குணவாகு பெயர். ஆனா எழுதியாச்சா இது? புரியுது தானே? குணவாகு பெயர், பண்பாகு பெயர. குணவாகு பெயர், பண்பாகு பெயர். குணவாகு பெயர் அல்லது பண்பாகு பெயர், இது என்ன சொல்லலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இனிப்பு தின்றான். இனிப்பு அப்படிங்கிறது என்னங்க, குணம், ஒரு குணம், ஒரு பண்பு கரெக்டுங்களா. அதாவது ஒரு பண்பு தான் நம்ம என்ன சொல்றோம், இனிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இனிப்பு தின்றான் அப்படின்னா இனிப்பு சுவையுடைய ஒரு பொருளை தின்றான் கரெக்டா. இனிப்பு சுவையுடைய ஒரு பொருளை தின்றான். அந்த இனிப்பு அப்படிங்கிற பண்பு வேறொரு பொருளுக்கு ஆகி வருவதால் அதுக்கு பேர் என்னங்க, பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? இனிப்பு, இனிப்பு பண்பை குறிக்கக்கூடிய, இனிப்பை தரக்கூடிய ஒரு பொருள், அது என்னவா வேணா இருக்கலாம், லட்டா இருக்கலாம், ஜிலேபியா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம் கரெக்டா. சோ வெறும் இனிப்பை சாப்பிடாம, அதாவது வெறும் இனிப்பு அப்படிங்கிற வார்த்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா அது இனிப்பு சுவையுடைய ஒரு பொருளை உணர்த்துவதால் இது என்ன சொல்றோம், பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? வெள்ளை அடித்தான் சொல்றமா, பொங்கலுக்கு எல்லாம் வெள்ளை அடிச்சாச்சா கேக்குறாங்களா. வெள்ளை அடித்தான், வெள்ளை அடித்தான் என்னங்க, வெள்ளை அப்படிங்கிறது ஒரு பண்பு, இது எதை குறிக்குது, சுண்ணாம்பு நம்ம வந்து அடிக்கிறோம் இல்லையா, வெள்ளை நிறத்தில் உள்ள சுண்ணாம்பை வந்து செவத்துக்கு அடிக்கிறது தான் அது குறிக்குது கரெக்டா. சோ வெள்ளை அப்படிங்கிற ஒரு நிறம், வெள்ளை அப்படிங்கிறது வெறும் நிறம் மட்டும்தான், ஆனா அந்த வெள்ளை அப்படிங்கிற ஒரு பண்பு அது துணையுடைய வெள்ளை நிறத்தை தரக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆகி வருவதால் பண்பாகு பெயர். புரியுதுங்களா? நம்ம வெள்ளை அடித்தான்னு சொல்றோம், வெள்ளை அடித்தான் வெறும் வெள்ளை, வெள்ளை கலரை நம்ம என்ன பண்றோம், வெள்ளை கலர் தரக்கூடிய ஒரு பொருள் அடிக்கிறோம், அதாவது சுண்ணாம்பை கலக்கி அடிக்கிறோம், இல்ல ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறோம், அதுதான் வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கரெக்டா. புரியுதா இல்லையா? மஞ்சள் பூசினால், மஞ்சள் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு நிறம் கரெக்டா, நிறத்தை குடிக்கக்கூடிய ஒரு பண்பு. சோ இந்த மஞ்சள் அப்படின்னா மஞ்சள் நிறத்தை தரக்கூடிய ஒரு பொருளை பூசினால், மஞ்சள் நிறத்தை தரக்கூடிய ஒரு பொருளை பூசினால், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், மஞ்சள் பூசினால் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? ரைட், ஓகேப்பா.
நெக்ஸ்ட் தொழிலாகு பெயர். வற்றலோடு சாப்பிட்டான், வற்றலோடு சாப்பிட்டான். இங்க வற்றல் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு தொழிலா? வறண்டு போதல் அப்படிங்கிற மீனிங்ல வரும், கரெக்டா? வற்றல் அப்படின்னா ஒரு தொழில். இந்த இடத்துல என்ன, கொஞ்சம் மியூட்ல போட்டுக்குங்க. வற்றல் அப்படிங்கிறது ஒரு தொழில். சோ இந்த வற்றல் அப்படிங்கிற தொழிலை குறிக்காமல் அது ஒரு பொருளுக்கு ஆகி வருது. வற்றல், வற்றலோடு அப்படின்னா வற்றல் எப்படி செய்வாங்க? சரி, ஓகே, ரைட். மீதமான சாப்பாட்டை வந்து வற்றல் செய்யறாங்க. சோ அது என்ன பண்றாங்க, காய வைக்கிறாங்க, கரெக்டா? வற்றல் அப்படின்னா வத்தி போதல், வறண்டு போதல், இந்த மாதிரி மீனிங்ல வருது. சோ அந்த வற்றல் அப்படிங்கிற தொழிலை குறிக்காமல் வேறொரு பொருளை குறிக்குது, அதுக்கு பேர் தான் என்னது, தொழிலாக பெயர். மீனிங் புரியுதுங்களா? இப்ப பாருங்க, புக்ல இந்த எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க, பொங்கல் உண்டான், படிச்சீங்களா? ரைட், ஓகே. பொங்கல் உண்டான், பொங்கல் அப்படின்னா என்னங்க, பொங்குதல் அப்படிங்கிற தொழிலை குறிக்கிறதா பொங்கல், சரிங்களா? பொங்கலோ பொங்கல் சொல்றோம்ல, அதாவது பொங்கி வரப்பதான் அந்த பொங்கல்னு சொல்றோம், கரெக்டா? சோ பொங்குதல் அப்படிங்கிற தொழிலை குறிப்பதால் அது பொங்கல். ஆனால் அங்க அது என்ன ஆகுது, பொங்குதலால் நடைபெற்ற ஒரு உணவுப் பொருள், பொங்கி வந்ததால் நமக்கு கிடைத்த ஒரு உணவுப் பொருளை நம்ம சாப்பிடறதுனால அங்க என்ன சொல்றோம், தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொங்குதல் அப்படிங்கிற தொழிலை குறிக்காமல் அதனால் உருவான ஒரு பொருளை குறிக்கிறது. சோ அதுக்கு பேர் என்னங்க, தொழில் பெயர். புரியுதா, தொழிலாக பெயர். புரியுதாங்க? இன்னொருத்தவங்க என்ன கேட்டாங்கன்னு யாருக்கும் புரிஞ்சுன்னா எனக்கு கன்வே பண்ணுங்க, நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னு எனக்கு புரியல, வெறும் ஹம்மிங் சவுண்ட் மாதிரி கேட்டது. சரிங்க, வற்றலோ, ஓகேங்க, வற்றலோடு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வைங்களேன். இல்ல பாருங்க, இந்த வற்றல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு தொழில், சரிங்களா? வறண்டு போதல் அப்படிங்கிற தொழில் தான் வற்றல், சரிங்களா? வற்றல் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது, அந்த தொழிலை குறிக்கிறது. ஆனால் இங்க நமக்கு தொழிலை குறிக்காமல் அது ஒரு உணவுப் பொருளை குறிக்கிறது, கரெக்டுங்களா? தொழிலை குறிக்காமல் அந்த தொழிலால் நிறை உருவான ஒரு பொருளை குறிக்குது. இப்போ அதாவது காய வச்சாதானுங்க நமக்கு வட்டல் கிடைக்கும், மீதமான சாதத்தை நம்ம என்ன பண்றோம், வெயில நல்லா காய வச்சாதான் வட்டல் கிடைக்குது. சோ அந்த வறண்ட, அதாவது என்ன சொல்றது, காய வைத்தல் அப்படிங்கிறது நமக்கு அந்த வட்டல் அப்படிங்கிற தொழில் தான், சரிங்களா? சோ அந்த தொழில் வந்து, அந்த தொழில் பெயர் டைரக்டா தொழிலை குறிக்காமல் அந்த தொழிலால் உருவான ஒரு உணவுப் பொருளை குறிப்பதால் தொழிலாக பெயர்னு சொல்றோம். இப்ப பொங்கல் அப்படின்னு என்ன சொல்றோம், பொங்குதல், பொங்குதல் அப்படிங்கறதா பொங்கல், சரிங்களா? பொங்கி வருவதால் அதுக்கு என்ன பெயர், பொங்கல்னு சொல்றோம். சோ பொங்குதல் அப்படிங்கிற ஒரு தொழில் பெயர் எதை குறிக்குது, அதாவது உருவான ஒரு உணவுப் பொருளை குறிக்குது. பொங்குதல் அப்படின்னா ஜஸ்ட் பொங்குதல் அப்படின்னா நமக்கு எதுவுமே புரியாது, கரெக்டுங்களா? என்ன வேணா பொங்கி இருக்கும். ஆனா பொங்கல் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு இந்த பொங்குதல் அப்படிங்கிற தொழிலால் உருவான ஒரு பொருளை குறிப்பதால் அது தொழிலாக பெயர். புரியுதுங்களா? வறுவல் வைத்தனர், இது எல்லாத்துக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். பொங்கலை விட வறுவல் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். வறுவல் வைத்தனர், சரிங்க. இப்ப வறுவல் அப்படிங்கிறது என்னங்க, வருத்தல் அப்படிங்கிற தொழில், கரெக்டுங்களா? வருத்தல் அப்படிங்கிற தொழிலை குறிக்காமல் வருவல் அப்படிங்கிறது எதை குறிக்குது,
உணவு பொருளை குறிக்கிறது. உணவு பொருளை குறிக்க டீசெண்டா சொல்றீங்க, பொங்கல் அப்படிங்கறதாலயா? சரி ஓகே பரவாயில்ல. சரிங்க ஓகே. சைட் டிஷ் அம்மா? சரிம்மா ஓகே ரைட். சரிங்க, அதாவது வறுவல் அப்படிங்கிற தொழில் அங்க என்ன ஆகுது, அந்த தொழிலால் உருவான ஒரு பொருளை குறிக்குது, அதனால அதை என்ன சொல்றோம், தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா இது எப்படி வருதுன்னு? புரியுதா? ஓகேப்பா. இப்ப இந்த ஆறு விஷயங்கள் புரிஞ்சிருச்சா? ஆறு ஆகு பெயர்கள். சரி இப்ப பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் கார் அறுத்தான், இது என்ன ஆகு பெயர்? காலவாகு பெயரா? ஏன் காலவாகு பெயர் சொல்றீங்க? கார் காலத்தில் விளைந்த ஒரு பொருளை வி நித்யா, ஐ திங்க் உங்களோட நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன், கொஞ்சம் அது மட்டும் செக் பண்ணிக்கங்க. நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல, ஆனா நீங்க ஏதோ அப்ப வந்து பேச ட்ரை பண்றீங்க, கொஞ்சம் உங்களோட நெட்வொர்க் மட்டும் செக் பண்ணிக்கங்க. கார் அறுத்தான், கார் அறுத்தான் அப்படின்னா என்னது, கார் காலத்தில் விளைந்த ஒரு பொருளை, சரிங்களா, கார் காலத்தில் விளைந்த ஒரு பயிரை வந்து அறுத்தான், அதனாலதான் என்ன சொல்றோம், காலவாகு பெயர். கார் காலத்தில் விளைந்த ஒரு பயிரை அறுத்தான், அத காலவாகு பெயர், கரெக்டா? கார் அறுத்தான் என்னது, ஆடிக்காரையா? கார்காலத்தில் விளைந்த ஒரு பயிரை அறுத்தான், சரிங்களா, அதுதான் கார் அறுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள், உலகம் மகிழ்ந்தது, இது சொல்லுங்க பாப்போம். வெரி குட், இடவாகு பெயர். உலகம் அப்படிங்கிற இடம் அப்படி, உலகம் அப்படிங்கிறது எதை குறிக்குது, உலகத்தில் உள்ள எல்லாரையும் குறிக்குது, சோ அதனால நமக்கு என்னது, இடவாகு பெயர். விருந்து உண்டான், சூப்பர், இது சொல்லுங்க பாப்போம். விருந்து உண்டான் தொழிலாகு பெயர். தொழிலாகு எப்படி கண்ணா, நான் ஃபர்ஸ்ட் வார்த்தையை வச்சு தானே சொல்லணும் சொல்லிருக்கேன், விருந்து அப்படிங்கிறது தொழிலா? சார் பண்பாகு பெயர். வெரி குட், பண்பாகு பெயர். எப்படி பண்பாகு பெயர் சொல்றீங்க சார்? விருந்துங்கிறது விருந்தோம்பல் பண்பு. வெரி குட், சூப்பர், பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்படியா லிங்க் பண்ணிட்டீங்களே. விருந்து அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா புதுமை, சரிங்களா? விருந்து அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, புதுமை. இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னு சொல்றோம், விருந்தாளிகள்னு யார சொல்லுவோம், சொந்தக்காரங்க வந்துருந்தா அப்படி சொல்லுவோம், அது வந்து ஆக்சுவலி தப்பான ஒரு நடைமுறை, சரிங்களா? உறவினர்கள் வந்துள்ளனர் அப்படின்னு சொல்லலாம். விருந்தாளிகள் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தாதான் என்ன சொல்லணும், விருந்தாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். புரியுதுங்களா? சோ விருந்து அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் புதுமை, அது வந்து பண்பாகு பெயர் ஒண்ணு, இதுதான் கரெக்டான முறை. பட் நீங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பை குறிப்பதால் அது பண்பாகு பெயர். வெரி குட், சரிங்க ரைட். சார் உங்க வாய்ஸ் லவுடா இல்ல சார். எல்லாத்துக்குமே அதே பிரச்சனையா? நினைக்கிறேன் வச்சிருக்கேன்.